காட்டுக்குள்ள வந்திருக்கோம். லொகேஷன் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா. இன்னைக்கு என்ன செய்யலாம்? ஏற்கனவே கடல் மிட்டாய் செஞ்சாச்சு. ஆமா. அப்புறம் மைசூர் பாக்கு செஞ்சாச்சு. செஞ்சாச்சு. இன்னைக்கு என்ன செய்யலாம்னா என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க, என்ன செய்யலாம்ட்டு. ஆட சூப்பர், எது கிடைச்சிருச்சு இன்னைக்கு? தேன் மிட்டாய் செம்மையா சமைக்க போறாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் மலையில. தம்பி வந்து செல்டாப்ல தேன் மிட்டாய்ன்னு இன்னைக்கு கொட்டுற மலையில இன்னைக்கு தேன் மிட்டாய் அருமையா செம்மையா செய்ய போறாங்க. அதெல்லாம் கரெக்டா யார் செய்வா தேன் மிட்டாய்? நீ கமெண்ட்ல வர வச்சிடல, நீ தான் செய்யணும். எங்க டெக்லஸ் பிட்டி கமெண்ட்லயா? ஆமா, செஞ்சிருவான் தேன் மிட்டாய். எப்படியோ கொண்ட கமெண்டாக்க செஞ்சிருவான். சரி ரைட், ஓடியா. இப்போ நம்ம தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். மைதா மாவில் தேன் மிட்டாய் செய்ய போகிறோம். அந்த மைதா மாவு நல்லா புளிச்சு வரணும். அதுக்காக நான் இந்த ஈஸ்ட்டை சேர்க்க போகிறேங்க. 3 கிலோ மாவுக்கு 30 கிராம் ஈஸ்ட்டு. தண்ணி ஒரு 50 மில்லி. நான் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். தேவைனா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். ஆனால் தயிர் சேர்த்தா கொஞ்சம் லேட் ஆகும். ஈஸ்ட்டுனா கொஞ்சம் சீக்கிரம் இதாகிரும், மாவு புளிச்சிடும். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா அப்படியே கரைச்சி விட்டுக்கணும். மூணு கிலோ மைதா மாவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி இந்த ஈஸ்ட்டு தண்ணியில் சேர்த்துக்கணும். அப்படியே கொஞ்சம் லேசாக கலந்து விட்டுக்கணும். கேசரி கலர் பவுடர், தேன் டாய் கொஞ்சம் நல்லா கலர் ஆகிறதுக்கு. தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு போடுற மூணு கிலோ மைதா மாவு 1 கிலோ பாக்கெட்டாக தட்டுறேன். தட்டியாச்சிங்க, அது அப்படியே மிஸ் பண்ணணும். கையை வச்சு, ரெண்டு கையை வச்சு. மாவு நல்லா பஃப்னு ஊறிடுச்சிங்க. சட்டியில் மேலே ஒரு ஈர துணி வச்சு, மேலே லேசாக ஆயில் இதை தடவி ஒரு ஈர துணி வச்சு மூடி வச்சுருவோங்க. மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறணும் மாவு. லேசாக ஆயில் தடவி இருக்குங்க. அப்படியே ஒரு ஈர துண்டை வச்சு ஈர துணியால் அப்படியே லேசாக மூடி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம். தேன் மிட்டாய்க்கு சர்க்கரை பாவு காய்ச்ச போகிறேன். 3/4 லிட்டர் தண்ணி. சீனி 3 கிலோ. Thank you.
கீழே முற வர வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்கணுங்க. இறக்கிடுச்சு இறக்கிடலாம். என்ன இறக்கி ஏன்னு ஊற்ற ஊற்ற வேண்டாம், அப்படியே சட்டி விடுவீங்க. இதா கம்பி பதம், இதா ஆயில் 2 லிட்டர் பாவில் இந்த மாதிரி அழுத்தி இருக்குங்க, அதை அப்படியே இந்த கரண்டி வச்சு லேசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே பொண்ணும் போல் எடுத்துக்கோங்க. நல்லா தேம்டாயில் மழை வேற வந்துருச்சுங்க. தேம்டாய் போடும்போதே இந்த மாதிரி கீழே போட்டுக்கோங்க. சக்கரப்பா ஒரு 2 லிட்டர் இந்த சட்டியில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஏறிடுச்சு, என்னது எண்ணெயில் போட்டு பொறிக்கணும். மா வெந்துட்டாங்க, பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமாங்க? உடச்சு பார்க்கணும். வெந்துருச்சுங்க, பள்ளிடலாம். அள்ளி இந்த சக்கரை பாவில் போட்டு ஒரு அமுக்கு அமைச்சிடணும். பார்த்துக்கோங்க, சக்கரை பாவில் போட்டுக்கணும். அடுத்து இன்னொரு தட்டு போட போகிறோம், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தாங்க, பார்த்துக்கோங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து சக்கரை பாவில் போட்டு முக்கிடணும். அமைக்க அமைக்க 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, போதுங்க எடுத்துருவோம். அப்படியே கரண்டி வச்சு எடுக்கணுங்க. எடுத்து அப்படியே இந்த ஜலடையில் போட்டணும். ஏன்னா சக்கரை பாவை வந்து வடியணும். தேனி தேன் டைம் மாதிரி இருக்காங்க, பார்த்துக்கோங்க. தேன் நல்ல வடி தான், பார்த்துக்கோங்க. அடியில் குனிஞ்சி பாருங்கள், தேன் நல்லா வடி தானே. எப்படி வடியுது பாருங்க, பிசு பிசுன்னு. எடுத்துக்குள்ளே எடுத்துக்கிறாங்க, அவ்வளோ ஒரு ஆனந்தம். பார்க்கணுங்க, இப்படி உடைக்கும் போது கை சுடுதா, உடைக்க முடியலன்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்படி கிண்டணும், இப்படி கிண்டி பார்த்து சலசலன்னு சவுண்ட் வந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். அப்படியே
அப்படியே அமிக்க அப்படியே உள்ளேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமிக்கிற மாதிரி வச்சிருங்க. வெளியே எடுத்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் போட்ட தேன் மிட்டாய்ங்க வடிஞ்சிருச்சான்னு ஊத்து பார்க்குறேன். சக்கரை வடிஞ்சிருச்சு. இப்போ உள்ள அந்த தட்டை தட்டிடலாம். அவ்வளோதாங்க தேன் மிட்டாய் ரெடிங்க. இதாங்க தேன் மிட்டாய் சின்ன பிள்ளைய விரும்பி சாப்பிட்றது. தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.